வெல்கம் டு ஹுலமா இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது 2016 ஸ்டார்ட் ஆகி இப்போ வரையும் 3 சீசன் போயிருக்கு. இதெல்லாம் நம்ம சீசன் 1 ஃபஸ்ட் எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 6, 1983 ஹாக்கிங் சிட்டியில் அங்கே ஹாக்கிங் நேஷனல் லேபரட்டரி யூஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜின்ற இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் எதையோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்கேருந்து ஓடி போய் ஒரு லிஃப்டில் நிற்கிறாரு. அப்போ தான் தெரியுது அவர் தோத்திட்டு இருந்த ஏதோ ஒன்று அவர் தோத்திக்கிட்டு வரலன்னு. திடீர்னு மேலே பார்க்குறாரு, அவர் மேலேருந்து ஏதோ தூக்கிட்டு போயிடுது. இல்லை ஒரு வீட்டில் மைக், வில், லூக்கஸ், டஸ்டின் 4 பசங்க கேம் விளையாடிட்டுருக்காங்க. அதில் மைக்குன்ற பையன் வீட்டில் தான் பாக்கி இருக்க 3 பேர் கேம் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போ இவங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். இப்போ இந்த வீட்டை விட்டு இவங்க கிளம்புறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. அப்போ லூக்கஸோட வீடு வந்துடுது, அவன் அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அப்போ டஸ்டினும் வில்லும் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. யார் முதல்ல டஸ்டினோட வீட்டை தாண்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு காமிக்கு வாங்கி தரணும். அந்த போட்டியில் விழிஞ்சு வச்சிடறான். இங்கேருந்து போயிட்டே இருக்கும்போது ரோட்டில் ஏதோ ஒரு ஊற்ற பார்த்து அவன் காட்டுக்குள்ள சைக்கிளை விட்டுறான். விட்டுட்டு இங்கேருந்து உளுந்து அடிச்சு ஓடி அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியுது அவன் வீட்டில் இருக்கிற நாயை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த உருவம் அந்த வீட்டுக்கு வந்துடுது. சிலர்ட்டு இங்கேருந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க கராஜுக்கு போய் கண் எடுத்து லோட் பண்ணுறான். அப்போ தான் தெரியுது அந்த உருவம் அவனுக்கு பின்னாடி இருக்குன்னு. திடீர்னு அந்த கராஜில் இருக்கிற பல்ப் வந்து ரொம்ப பிரைட்னஸாக ஏறுது, திடீர்னு டிம் ஆகுது. இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட டைட்டிலில் போட்டு இந்த எபிசோடோட நேம் போடுறாங்க. சாப்டர் 1 தி வானிஷிங் ஆஃப் வேர்ல்ட் பர்ன்ற டைட்டிலில் போட்டு இந்த எபிசோட் கிக் ஆஃப் ஆகுது. ஹாப்பர்ன்ற ஒரு போலீஸ்காரர் அவரோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவர் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் வில்லோட வில்ல வில்லோட அண்ணன்ட்ட வில்லோட அம்மா கேட்குறாங்க, வில்ல பார்த்தியா, வில்ல எழுப்புனியான்னு கேட்குறாங்க. அப்புறம் வில்லோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க, வில் இல்லை. உடனே மைக்கோட வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மைக்கோட அம்மாட்டேன் கேட்குறாங்க, வில் வந்தானான்னு கேட்குறாங்க. இல்லை அவன் ராத்திரியே கிளம்பிட்டான் அப்படின்னு மைக்கோட அம்மா சொல்கிறாங்க. மைக்கோட அம்மா கேட்குறாங்க, வில் தொலைஞ்சு தொலைஞ்சு போயிட்டான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அவன் சீக்கிரம் கூட ஸ்கூல் போயிருப்பான் அப்படின்னு வில்லோட அம்மா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அதில் மைக், டஸ்டின், லூக்கஸ் 3 பேர் ஸ்கூலுக்கு வந்துருக்காங்க. அதில் அந்த மைக்குன்ற பையனோட அக்கா தான் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹாப்பர் ஸ்டேஷன் வந்திருக்காரு. வில்லோட அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் பையனுக்கான. அந்த கம்ப்ளைண்ட்டையும் ஹாப்பர் எடுத்துக்கிறாரு. இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த லேப்ல அந்த சயின்டிஸ்ட்லாம் சூட்லாம் போட்டுக்கிட்டு கன்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே லிஃப்ட்டில் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு அந்த இடத்துக்கு இங்கேருந்து போகிறாங்க. போய் பார்த்தா செவத்தில் ஏதோ வேறு மாதிரி படந்துருக்கு. இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் ஒரு குட்டி பொண்ணு ஒரு ஹோட்டல்லேருந்து ஒருத்தர் குப்பையை கொண்டு வெளில போகிறாரு. அதை பார்க்குறான். அடுத்து அந்த ஹோட்டலுலேயே போய் சாப்பாடு திருடுதுங்கிறான். அவர் பார்த்து கண்டுபிடிச்சிடறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹாப்பா இருந்த அந்த போலீஸ்காரர் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அந்த 3 பசங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக இப்போ வெளில பார்த்தீங்க, நேற்று ராத்திரி கிளம்போது பார்த்தோன்ற விஷயத்த அந்த பசங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலன்னோன்னு. அடுத்து ஹாப்பர் சொல்கிறாரு, உங்கள் ஃப்ரெண்டு காணா போயிட்டான்றதுக்காக அவனை தேர்ன்ற பேரை நீங்கள் காணா போயிடாதீங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் வில்லோட அம்மா காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு நடுவில் வில் ஒரு வீடு கட்டி வச்சிருப்பான். அந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க, வில் அங்கேயும் இல்லை. இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த குட்டி பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்காரர் நிறைய கேள்வி கேட்குறாரு, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா சாப்பாடு பிடிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணோட கையை பிடிக்கும் போது அந்த பொண்ணோட கையில் லெவல்ன்ற ஒரு டேட்டா இருக்குது. அப்போ அந்த பொண்ணு அவளை பார்த்து அவளே லெவல்னு சொல்லிக்கிறான். அந்த ஹோட்டல்காரர் பேப்பரில் ஒரு விஷயத்தை பார்ப்பறாரு. சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் ஹாப்பர் இந்த காட்டுக்குள்ள போய் செக் பண்ணலான்னு போகிறாரு. அந்த காட்டோட முனையிலே வில்லோட சைக்கிள் கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. இங்கேருந்து வில்லோட வீட்டுக்கு போகிறாரு. போய் வில்லோட அவன்கிட்ட சொல்கிறாரு, இந்த சைக்கிள் கடந்த தூரமோ உங்கள் வீடும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இப்போ நான் உங்கள் வீட்டை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை செக் பண்ணி பார்க்குறாரு. அடுத்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த கராஜை செக் பண்ணுறாரு. அந்த கராஜில் போய் லைட்டை போட்டு உள்ள செக் பண்ணியிருக்காரு. திடீர்னு லைட் ஆஃப் ஆகிடுது. உடனே அவர் கையில் இருக்க டார்ச் லைட் எடுத்து அடித்து அங்கே செக் பண்ணுறாரு. திடீர்னு அவர் கூட இருக்க இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து லைட்டை போடுறாரு. உடனே அந்த கராஜை விட்டு ஹாப்பரும் இன்னொரு போலீஸ்காரரும் வெளில வந்துடுறாங்க. கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த 11:30 பொண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ அந்த ஹோட்டல்கார் பிளேட்ஸ் கழுவிட்டு இருப்பார். அப்போ அந்த ஹோட்டல்கார் வந்து இங்கேருந்து அந்த சோஷியல் சர்வீஸுக்கு ஃபோன் அடிச்சிருப்பாரு. அங்கேருந்து ஒரு லேடி வராங்க. அப்போ அந்த ஹோட்டல்காரை சுட்டு கொண்டுடுறாங்க. இதை பார்த்து பயந்து அந்த 11:30 பொண்ணு இங்கேருந்து வேகமாக ஓடுறான். அந்த 11:30 பொண்ணை பிடிக்கிறதுக்கு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த 11:30 பொண்ணு போயிடுறா. எப்படி கொண்டு இருப்பானா, அந்த பொண்ணுக்கு டெலிகனிஸ் பவர் இருக்கும். அந்த பவர் யூஸ் பண்ணி தான் அவங்க ரெண்டு பேரும் கொண்டு இருப்பான். இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் மைக், வில், லூக்கஸ், டஸ்டின் இவங்க 3 பேருமே வில்ல தேடி காட்டுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் வில்லோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. அதை எடுத்து அவங்க பேசுகிறாங்க. அதில் வெறும் மூச்சு சவுண்டு மட்டும் கேட்குது. திடீர்னு ஒரு மான்ஸ்டரோட சவுண்டு கேட்குது. அதோட அந்த ஃபோனில் ஒரு சின்ன எல்இடி ஸ்பார்க் வந்து அந்த ஃபோன் புகஞ்சு போயிடுது. இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் மைக், வில், லூக்கஸ், டஸ்டின் இவங்க 3 பேருமே வில்ல தேடி காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு சவுண்ட் கேட்குதுன்னு இவங்க கையில் வச்சிருக்க டார்ச் லைட்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே அந்த ஹோட்டலேருந்து தப்பிச்சு வந்து அந்த 11:30 பொண்ணை பார்க்குறாங்க. அந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ நடந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ வந்தீங்கன்னா டாடா பை, சி யூ.